மனமற்ற நிலை என்று உண்டா? இறை இணைதல் என்ற நிலை உண்டா? அது மிகவும் சுகமானது, பிளிஸ்ஃபுல் என்று சொல்கிறார்களே, உண்மையா? அதாவது மனம் சொல்லப்போனான்னு சொன்னால் உடலுக்குள்ள மனசு இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். உண்மையிலே மனசுக்குள்ள தான் உடலே இருக்குது. அது மன உடல் தான் வந்து சூட்சும சரீரம்னு சொல்கிறது. அதாவது மனமற்ற நிலைன்னு ஒன்றுமே கிடையாது. மனதினுடைய தன்மைகள், சில தன்மைகள் வெளிப்படலாம், சில தன்மைகள் வெளிப்படாமல் இருக்கலாம். சொல்லப்போனால் நம்மளுடைய தாட் மட்டும்தான் மனம் கிடையாது. தாட்டையும் கடந்த அம்சத்தை தான் மனம்னு சொல்கிறோம். அதனால் உள்ளே வந்து நிறைய அம்சங்கள் இருக்குது. சூட்சும சரீரம்னு சொல்லும் பொழுது அங்கேயுமே வந்து சில மனதை கடந்த அம்சங்களும் கூட இருக்குது, மனதோடு சேர்ந்த அம்சம் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு வடிவம் தாங்கினது வந்து மன அம்சம்னு சொல்கிறோம். அதை சூட்சும சரீரம்னு சொல்கிறோம். அந்த சூட்சும சரீரத்துக்குள்ளே வந்து அதனால் வந்து இந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டுங்கிறதெல்லாம் கூட அது கூட ஒரு மனதோடு சம்மந்தப்பட்ட ஒன்று தான். அதில் நீங்கள் வந்து சொல்ல போனான்னு சொன்னால் அதுவுமே கூட உடல் ரீதியான ஒரு வெளிப்பாடு தான். மனசுங்கிறது வந்து கிட்ட சொல்லப்போனால் அதில் வந்து உணர்ச்சியோட அறிவு அம்சம் தான் அதிகமாக இருக்குது. உணர்ச்சி அம்சம் வரணும்னு சொன்னால் அது வந்து உடலோடு இணையணும். அது உடலோடு இணைஞ்சா தான் எல்லா உணர்ச்சிகளுமே ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது பிளிஸும் கூட உடலோட சம்மந்தப்பட்ட ஒன்று தான்.